அன்றைய நாள் ஜூன் 24ஆம் தேதி 2022 சுபக்கிருது வருடம் ஆணி மாதம் 10ஆம் தேதி அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசி தேய்பிறை ஏகாதசி ஏகாதசம் அப்படிம்போம் 1+10 ஏகம் தசம் அப்போ என்ன அர்த்தம்னா இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய உபவாசம் எதுவாக இருந்தாலும் சரி அதாவது 8-12 கூடிய பாவங்களை செயல்படுத்தணும் அப்படின்னா வயிறு எப்பவுமே காஞ்சிருக்கணும் சாப்பிடாம இருக்கும் பொழுது இன்றைய நாள் நீங்கள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும் விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் அதில் ரொம்ப முக்கியமான ஸ்தோத்திரம் தியானம் க்ஷீரோ தன்வ பிரதேசே சுச்சிமணி விலசத்சைகதே மோக்திகானாம் மாலா க்ளுப்தாசனஸ்தஸ்பட்டிகமணி நிபைர் முக்திகைர் மங்கிதாங்கஹ சுப்ரைரப்ரைதப்ரையுபரிவிரச்சிதையுக்தவியூஷவருஷைஹி ஆனந்தேன புனியாதரிநளின கதாசங்கபாணிர் முகுந்தஹ அப்படிங்கக்கூடிய அந்த தியான ஸ்தோத்திரத்தை பட்டம் பண்ணிடலாம் அதாவது அதை சொல்லிகிட்டு இருக்கும்போதோ இல்லை கேட்கும் பொழுதோ உங்களுடைய ஆள் மனதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷன் சொல்லுவோம் நான் இதுவாக தான் ஆக வேண்டும் அப்படின்னு அதை கரெக்டாக மனசில் வந்து உங்களால் பதிக்க முடியும் அதை நீங்கள் வெற்றி பெற முடியும் அதற்கான வழிகள் கண்டிப்பாக பிறக்கும் அதற்கும் மேலே ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு ராமபிரானுடைய சோஸ்திரம் விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயத்தில் வரக்கூடிய ஒரே ஒரு சோஸ்திரம் அதை சொன்னாலும் சஹஸ்ரநாமம் சொல்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான வேல்யூ உண்டு நல்ல முன்னேற்ற பாதையை கொடுக்கக்கூடிய ஒரு அமோகமான நாளாக இந்த ஏகாதசம் கண்டிப்பாக பிறக்கும் கன்னிராசி நண்பர்களுக்கு சந்திராஷ்டம் ராகு காலம் காலை 10:30 12 வரையும் யமகண்டம் மதியம் 3:00-4:30 வரையும் குளிகை காலை 7:30 9 வரையும் இருக்கிறது இன்றைய நாளுக்கான சுபஹோரைகள் காலை 6:00-9:00 வரையும் 1:00-1:30 வரையும் 5:00-6:00 வரையும் 6:00-9:00 வரையும் இரவு 10:30 11:00 வரையும் இருக்கிறது இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம் மேஷ ராசி நண்பர்களுக்கு அருமையான எண்ண ஓட்டங்கள் ரொம்ப பாசிட்டிவான தாட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி எதையுமே கூர்ந்து கவனித்து நல்ல ஆலோசனை செய்து பக்குவமான ஒரு முடிவெடுத்து எதை தேவையோ அதை மட்டும் கூறி இந்த மாதிரி நிறைய கரெக்டாக கணிச்சு ஆடிட்டுன்னு சொல்லுவோம்ல அது உங்களுக்கு நல்லா செட் ஆகும்னு சொல்கிறான் சுப காரியங்கள் சுப விசேஷமான பலன்கள் இன்றைய நாள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்ல விஷயங்கள் இன்றைய நாள் தொடக்கம்னு சொல்லுவோம் யூ வில் ஸ்டார்ட் எ குட் ப்ராஜெக்ட் தட் வில் கோ ரியலி வெல் நீங்கள் பாருங்க ரிஷபராசி நண்பர்களுக்கு குழந்தைகளுக்காக ஏதாவது ஒரு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அது சுப செலவுகளாக இருக்கும் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் இன்வெஸ்ட்மெண்ட் தங்கத்தில் முதலீடு இன்றைய நாள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு லாபத்தை கொடுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆனால் இரவு நேரத்தில் கொஞ்சம் அஜீரண கோளாறுகள் கேஸ்ட்ரிக் டபுள் கேஸ்ட்ரிக் இன்டெஸ்டினல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கும் மிதுன ராசி நண்பர்களுக்கு நண்பர்கள் நல்ல நண்பர்கள் குழந்தை போல் மனதில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஈஸியாக அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய அனுகிரகம் பிறக்கும் நல்ல மனுஷாளுடைய அனுகிரகம் பிறக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ப்ரமோஷனே வரும் அந்தளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அந்தளவுக்கு லாபம் ஏற்படும் பெரியவங்க மூலமாக ஒரு முக்கியமான காரியத்தை நீங்கள் நிறைவேற்ற போகிறீங்கன்னு சொல்லலாம் கடகராசி நண்பர்கள் அட்வொகேட்ஸ் ஆடிட்டிங் சார்ந்த துறைகள் இருக்கிறவங்க ஆசிரியர்களுக்கு பேங்கிங் சம்பந்தப்பட்ட உத்தியோகிகளுக்கு வேத விற்பனர்களுக்கு
அறிவுரை கூறக்கூடிய எந்த ஒரு தொழில் இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கான நாள். எல்லாமே சிறந்து விளங்கக்கூடிய பாக்கியம் இன்றைய நாள் உங்களுக்கு பிறக்கப்படுது. சிம்மராசி நண்பர்கள், கலியுக காமதேனோ கல்பவிருஷம் மந்திராலய மகா பிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் சந்நிதிக்கு சென்று சாஷ்டாங்கமாக வழிபாடு செய்யும் பொழுது இன்றைய நாள் நீங்கள் என்ன ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சங்கல்பமாக இருந்தாலும் சரி, இன்றைய நாள் கண்டிப்பாக நிறைவேறும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இது நடக்குமா நடக்காதா இந்த கன்ஃபியூஷனே கிடையாது, டக்கு டக்குன்னு நடக்கும். நல்ல செய்திகள் காத்துன்னு இருக்கு உங்களுக்கு. இன்றைய நாள் தொலைதூர பிரயாணங்கள் இருக்கும், உங்களுக்கு உங்கள் பாஸ்கர் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும், அந்யோன்யம் பிறக்கும், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும்னு சொல்லுவோம். கன்னிராசி நண்பர்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகும், மோஷன் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும், கேஸ்ட்ரிக் ட்ரபிள், குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் தேவை. இதுக்கு எளிமையான பணி பரிகாரம் என்னன்னு பார்த்தோம்னா, வெந்நீரில் நெய் போட்டு காத்தாலேயே வெறும் வயிற்றுலேயே குடிச்சிடணும். துலாம் ராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஆதரவு இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு உங்கள் கணவர் சொல்லுவார், உங்கள் மனைவி சொல்லுவாங்க, அவங்களுடைய ஹெல்ப் உங்களுக்கு சப்போர்ட் உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும் இன்றைய நாள். அதே மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய எந்த ஒரு மனுஷாலாக இருந்தாலும் சரி, இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆளாக இருப்பாங்க. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றி ஒருத்தர்கிட்ட பேசணும்னா பாயிண்ட் டு பாயிண்ட்டாக கரெக்டாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் பேசுவீங்க, லாஜிக்கலே அடிப்பீங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதுதான் விஷயம். அந்த இடத்துல எமோஷனே வேலை செய்யாது. சார் நான் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவன் சார், ஓகே சார், நோ ப்ராப்ளம், நீங்கள் நண்பர் தான், அது வேலைக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் சார், இப்போ உட்காருங்க, இதெல்லாம் நீங்கள் வந்து பணம் கட்டணும், இது கட்டினா தான் உங்களுக்கு ரசீது கிடைக்கும், அப்போ தான் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் பில் கிளியர் ஆகும், கனெக்ஷன் கொடுப்போம் அப்படிம்பார் உங்கள் நண்பர், சொந்த நண்பரே சொல்வார். போட்டி தேர்வுகளில் 100% வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு உள்ளது. தனுசு ராசி நண்பர்களுக்கு கலை சார்ந்த உணர்வுகள், பாட்டில் பயங்கர இன்ட்ரெஸ்ட், கவிதைகளில் பயங்கர இன்ட்ரெஸ்ட், எல்லாத்துலேயுமே வெற்றியை கொடுக்கும், சாதாரணமான வெற்றியெலாம் கிடையாது. அருமையான ஆண் குழந்தை பிறக்கும், அந்த ஆண் குழந்தை பெரிய அளவுக்கு சாதிக்கும் சொல்லலாம், அபரிவிதமான முன்னேற்றம், இன்டு மல்டிஃப்ளைங் ட்ரிப்ளெக்ஸ் ஃபேக்டர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கொஞ்சோண்டில் அதில் வந்து ஒரு பலம் இருந்தாலும் அதை 10 மடங்கு பெருசாக்கி காட்டக்கூடிய தன்மை இன்றைய நாள் உங்களுக்கு உண்டு. மகர ராசி நண்பர்களுக்கு பணத்துக்கு பிரச்சனையே கிடையாது, இன்றைய நாள் கண்டிப்பாக பணம் உண்டு. ஆசிரியர்களுக்கு யோகமான காலகட்டங்கள், வியாபாரிகளுக்கு தங்கம் சார்ந்த வியாபாரிகளுக்கு யோகமான காலகட்டங்கள், உளுந்து பருப்பு சார்ந்த வியாபாரிகளுக்கு யோகமான காலகட்டங்கள், பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒரு விஷயத்தை வந்து ப்ராடக்டை பேக் பண்ணி அமைக்கக்கூடிய எந்த ஒரு தொழில் இருந்தாலும் இன்றைய நாள் பிரம்மாண்டமாக இருக்கும். கும்பராசி நண்பர்கள், நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் உடனடியாக அந்த வேலையை முடியும். ஃபோனில் பேசும்பொழுது நண்பர்கள் மூலிமா உதவிகள் கிடைக்கும், உற்றார் உறவினர்கள் மூலிமாக உதவிகள் கிடைக்கும். அம்மாவுடைய உடல்நிலைகளில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும், கால் தசை பிடிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய வாய்ப்புகள் இன்றைய நாள் இருக்கிறது. யாருக்கு? உங்கள் பெற்றோர்களுக்கு. உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம், கண்டிப்பாக ஒரு பிரயாணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் உண்டு. மீனராசி நண்பர்களுக்கு அருமையான பேச்சு திறமை, சாத்விகம்னு சொல்லுவோம், ரொம்ப மெதுவாக பேசுவீங்க, அப்புறம் பாயிண்ட்டாக இருக்கும், அந்த ஒரு பாயிண்ட்டை 2 செகண்டில் மிஸ் பண்ணி அது பெருசாக எடுத்துக்கலேன்னு வைங்க, அந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய உண்மைகளும் ஆழமும் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப ஆழமாக பதிவு பண்ணுவீங்க. அதே மாதிரி ஒரு சில பேருக்கு பல் தசைகள் சார்ந்த ஏதாவது வலி வேதனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய நாள் நீங்கள் சாப்பிடக்கூடிய பதார்த்தங்களில் அதிகமான கொலஸ்ட்ரால் கண்டென்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய நெய் போட்டு நல்லா நெய் ஊற ஊற ஒரு ஸ்வீட் சாப்பிடுவீங்க. டயட்டில் கொஞ்சம் கான்ஷியஸ்னஸ் இருக்கிறது ரொம்ப முக்கியம்.
நல்ல ஒரு பண வரமும் சேர்ந்திருக்கக்கூடிய அம்சங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி.